மாதங்களாக கருவில் என்னை தாங்கி ஈன்று புறந்தள்ளி ஈன்றவளாய் என்னை சான்றவளாய் என் இதழுக்கு அமுதுட்டிய போதெல்லாம் என் சிந்தைக்கு தமிழூட்டிய தமிழ் தாய்க்கு சிரம் தாழ்த்தி கரம் வணங்குகிறேன் தலைப்பு கலங்கரை விளக்கம் கல்வி கண் திறந்த கலங்கரை விளக்கம் காமராஜர் தென்னாட்டு காந்தி என்று அன்போடு மக்களால் அழைக்கப்படுபவர் கர்ம காமராஜர் தன்னலம் கருதாது பொதுளம் கருதிய தலைவர்கள் ஒருவர் ஏழை குடும்பத்தில் பிறந்து தனது உழைப்பால் உயர்ந்த உத்தமர் தாய்நாட்டின் பணிக்காக தம்மை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்ட தியாகத்தின் ஒளி காமராஜர் அஞ்சாமை நேர்மை கடுமையான உழைப்பு ஆகியவற்றால் இமயமன உயர்ந்தார் நாடே அவரது திருக்கோயில் மக்களே அவர்தம் தெய்வங்கள் மக்கள் தொண்டே அவரது குறிக்கோள் காங்கிரசே அவரது உயிர் மூச்சு காதியடிகள் காட்டிய பாதையே அவர் வாழ்க்கை முறை அவர் படித்தவர் அல்லர் ஆனால் அவரே ஒரு நூலாக விளங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தன்னை காங்கிரஸில் இணைத்துக் கொண்டார் இளம் வயதிலேயே தாய்நாட்டின் மீது பற்று கொண்ட காமராஜர் நாட்டு மக்களை வெகுவாக நேசித்தார் அவர் பள்ளிக்கூடம் சென்று படித்ததில்லை இருப்பினும் தமிழகத்தில் ஏழை மாணவர்கள் உட்பட அனைவரும் கல்வி கற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆசை கொண்டவர் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றும் அண்ணன் சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாறாயிரம் நாட்கள் அன்னை யாவினும் புண்ணியங்கோடி ஆங்கோர் எழுக்கு எழுத்தறிவித்தல் என்ற இந்த பாரதியின் வரிகளை மெய்ப்பித்து காட்டியவர் காமராஜர் அவர்கள் இவருக்கு முந்தைய காலத்தில் மூடப்பட்ட ஆறாயிரம் பள்ளிகளை மீண்டும் திறக்கச் செய்தார் தன்னுடைய ஆட்சியில் பதினேழாயிரம் பள்ளிகளை திறந்தார் கல்வி கந்திறந்த காமராஜராக மென்மேலும் திகழ்ந்தவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த வீரர் அவர் விருதுநகரின் விருட்சமே விருதுநகரின் விருட்சமே மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த மகத்தான வீரனே பல பள்ளிகளை திறக்க செய்த பகுத்தறிவு பகலவனே ஏழைகளின் துணைவனே ஏழைகளின் துணைவனே மதிய உணவு தந்த மகத்தான வீரனே கரை வேட்டி கட்டிய போதும் கரைபடியாத கரங்களை உடையவரே கல்வியின் மிக்கதாம் செல்வம் ஒன்று இல்லையே கண்மணி கேளடா நீ என்றன் சொல்லையே என்ற பாவேந்தரின் வாரதிகளுக்கு இணங்க தன்னுடைய ஆட்சி காலத்தில் தொடக்க கல்வி இலவசமாக வழங்கப்பட்டது இப்படி கல்வித்துறையில் பல சாதனைகளை படைத்த சரித்திர நாயகர் காமராஜர் தன்னுடைய சொந்தத்தையும் சுகத்தையும் விட்டு விலகி மக்களுக்காக பாடுபட்டவர் அவர் ஆண்டது ஒன்பது ஆண்டுகள் அப்போதும் ஏழ்மைதான் அவரை ஆண்டது காலம் அவரை கொண்டு போனது அவர் புகழ் என்றென்றும் நுழைத்து போனது கல்வி தன் திறந்த கடவுளை கர்ம வீரர் காமராஜரை என்றென்றும் போற்றி வணங்கிடுவோம் என்று கூறி நல் வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் எத்திக்கும் புகழ் மணக்கும் என் தமிழுக்கு இணையாகுமோ என் அன்னை தமிழாய் அவையோர் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழ்நாடு தவத்தால் உதித்த தன்னலமற்ற தலை தொண்டன் ஒரு முதலமைச்சர் நடந்து வருகிற போது என்னங்கையா துண்டை எப்போது வலது பக்கம் தான் போட்டு இருப்பீர்கள் இப்போது ஏன் இடது பக்கம் போட்டு இருக்கிறீர்கள் என்று பத்திரிக்கையாளர்கள் கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லையப்பா சும்மா தான் போட்டிருக்கேன் என்று சொல்கிறார் அந்த முதலமைச்சர் இல்லை ஐயா காரணமே இல்லாமல் நீங்கள் இடது பக்கம் துண்டை போட மாட்டீர்களே என்று வற்புறுத்தி கேட்கிறார்கள் பத்திரிக்கையாளர்கள் அதற்கு அந்த முதலமைச்சர் சொன்ன பதிலைக் கேட்டு அங்கிருந்த அத்தனை பத்திரிகையாளரும் கண் கலங்கி நின்றனர் அப்படி அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா எப்போதும் வலது பக்கம் தான் துண்டை போடுவேன் இப்போது என் சட்டை கிழிந்திருக்கிறது அதை மறைப்பதற்காக இடது பக்கம் துண்டை போட்டிருக்கிறேன் நம்பவில்லை என்றால் பாருங்கள் என்று துண்டை விளக்கி தன்னுடைய கிழிந்த சட்டையை காட்டுகிறார் யார் தெரியுமா அந்த முதலமைச்சர் கிழிந்த சட்டையோடு நம் தமிழகத்தை ஆட்சி செய்த அன்றைய முதலமைச்சர் யார் என்று தெரியுமா சொந்தம் துணை நாடார் சொத்து சுகம் நாடார் பெற்ற அன்னையையும் விருது பட்டியிலே பிறந்து தனது இழ்வாழ்வை துறந்து பதினாறு வயதிலேயே பாரதத்தின் விடுதலைக்காக பாடுபடத் துவங்கி அண்ணல் காந்தியின் அகிம்சை வழி நின்று பல முறை சிறை சென்று தமிழக காங்கிரசின் தலைவராக உயர்ந்த தன்னிக தலைவராக திகழ்ந்தவர் பெருந்தலைவர் காமராசர் படிப்பறிவு இல்லாத காமராசர் எப்படி பாராள முடியும் என்று பலரும் பரிகாசம் செய்த நிலையில் தன்னுடைய அனுபவமிக்க திறமையான நடவடிக்கைகளால் தான் ஒரு சிறந்த நிர்வாகி என்பதை நிரூபித்தார் தான் ஆட்சி செய்த ஒன்பது ஆண்டு காலத்தில் கல்வியில் புரட்சி மதிய உணவு திட்டம் தொழில் வளர்ச்சி மின்துறையில் சாதனைகள் பாசன திட்டங்கள் மக்களுக்கு அதிகாரம் அளிக்கும் பஞ்சாயத் அதனால் தான் அவரது ஆட்சி காலத்தை தமிழகத்தின் பொற்காலம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்து வைத்தனர் காங்கிரஸ் கட்சியின் தீவிர எதிர்ப்பாளரான பெரியார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவரான காமராசர் ஐயாவை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா

அவரது ஆட்சியின் மூலம் சுகமடையுங்கள் என்று கூறினார் எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை வரலாற இருந்தவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை என்ற பொன்மொழியின் வரிகளுக்கு ஏற்ப வாழ்ந்து காட்டிய காமராசராய் அவை வணங்கி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்